வணக்கம், நான் ஜஸ்டிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 99%, அதாவது 99% யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஒன்று நடந்தது, ப்ளஸ் ஒரு கஸ்டமரும் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, மெமரி ஃபோம் ப்ளஸ் இந்த பாலித்தீன் பேகு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயிட் பாலி பேக்குங், ஒன்றும் இல்லை சாக்கு, வெள்ளை சாக்குங். அப்போ இது வந்து இதெல்லாமே வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஃபோமே வந்து ஒரு காலத்தில் 1985 தான் இந்தியாவுக்குள்ளே வருது. அது வரைக்கும் அது ஒரு ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ் அப்படின்னு ஒன்றும் உள்ள உடனே வரல, அது ஒரு பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலுங்க. அப்போது என்ன அப்படின்னா, பேக்கிங் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபர்னிச்சர், ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டு பொருள்கள் எல்லாம் கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக டேமேஜ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண வந்தது. இப்போ தெர்மோகோல் எபிசிட்டி எல்லாமே அதுதான் கான்செப்ட்டு, அதெல்லாம் பேக்கிங் பண்ண வந்தது தான். கடைசியில் அதை தூக்கி உள்ளே வச்சு அதை பெட் ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மெமரி ஃபோம் மேட்ரஸை ஒரு தடவை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக, இப்போ நாங்கள் இந்தோஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் கொடுத்த இடத்துல ஒரு 1.5 வருஷம் முன்னாடி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வண்டியில் லோட் பண்ணிட்டு எங்கேயாவது கார்பரேஷனில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துடலாம், இந்த குப்பை தொட்டியில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அப்போ கஸ்டமர் சொல்லும் கொடுக்கும்போதே, இது ஹீட்டுங்க, குழி விழுந்துருச்சு, படுக்கவே முடியல, வாங்கினதுலேருந்து பணமும் வேஸ்ட்டு, 10 நாளைக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணோன்னாங்க, அது பண்ணல, நான் தப்பாக போச்சு, பணம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரூபா போயிடுச்சு. அது எல்லாமே 8-inch மேட்ரஸும் சிங்கிள் பெட் ரெண்டு வச்சுருந்தாரு. அப்போது அதெல்லாம் பேசிவிட்டு சரி எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு நான் இப்படி கை வச்சுருக்கேன், இந்த மெமரி ஃபோம் மேட்ரஸ் மேலே இப்படி கை வச்சுருக்கேன், ரெண்டு மேட்ரஸ் மேலேயும் கை வச்சுட்டு இருக்கும்போது என்ன வந்து ஸ்டாஃப் வந்து தொட வந்தார். அதை கிட்ட நெருங்கி வரும்பொழுது இந்த ஸ்கின் இப்படி டச் ஆகிருக்கு, உடனே அவங்களுக்கு வந்து ஷாக் அடிச்சிருச்சுங்க. அது எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை, எனக்கு டப் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அப்போ நான் பெருசாக எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி ஷாக் அடிச்சுது அப்படின்னா, அப்படியே தம்பி என்னன்னு தெரியல, சரி வாங்க போகல, இத்தனைக்கும் நான் செப்பல் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அப்போ அது என்ன ஏதுன்னு வந்து இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன். ஏதாவது ஒரு பொருளில் வந்து எலக்ட்ரிக் இருக்குது, அதாவது நெகட்டிவான ஒரு பவர் இருக்குது அப்படின்னா, இப்போ இடியெல்லாம் இருக்குது பாருங்கள், இடி விழுது மரத்து மேலே விழுதுன்னா அங்கே அவ்வளோ பவர் இருக்குது, அது எங்கேயாவது இன்னொரு இடத்துல பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ சக்தி ஒரு இடம் அதிகமாக ஒரு இடத்துல இருக்குன்னா இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆக ட்ரை பண்ணும். அது இந்த பிளாஸ்டிக் மாதிரி பொருள்கள்லையும் மெமரி ஃபோம் மாதிரி ப்ராடக்ட்லையும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா பொருளையும் குறை சொல்ல வரல, மெமரி ஃபோம்லாம் வாங்காதீங்கன்னு சொல்ல வரல, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ். இப்போ என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குற எல்லாருமே ஒரு ஒரு பொது அறிவு நமக்கு ஒன்று கிடைக்குது, இதை பற்றி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோன்னு பாருங்களே தவிர, நான் எங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறேன்னா காசு பணம் எல்லாமே எங்கள் பொருளுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம், இன்னும் நாங்கள் போயிட்டு விளம்பரத்துக்கு செலவு பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஷாக் அடிக்குது அப்படிங்கிறப்ப நான் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஏன்னா இது ஒரு விஷயமே கிடையாதுங்க, ஏன்னா எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா 99% பேத்துக்கு நடக்காத வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதாவது 1% பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையாகவே யாரும் நினைக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில், அப்போது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் மேட்ரஸ் வீடியோஸ் நிறைய பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ஒரு 2-3 மாதமாகவே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், மேட்ரஸ் வாங்கணும்னு ஆசை, நாங்கள் ஆல்ரெடி ஒரு மெமரி ஃபோம் வச்சுட்டு பயங்கர ஹீட்டு, அது கூட பிரச்சனை இல்லை சார், ஏதோ போட்டு சமாளிச்சிட்டோம், ஆனால் குழந்தைகளுக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னும் எனக்கு நம்பவே முடியலைங்க. நான் முதல்ல வந்து எப்பவும் கஸ்டமர்ஸ் பேசுகிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்க பார்ப்பேங்க, நான் குறுக்க பேச மாட்டேன் அதிகமாக. அப்போ நீங்கள் சொல்கிறத அவர் சொல்கிறத நல்லா நான் கேட்டேன். கேட்கும்பொழுது இந்த மாதிரி கீழே வந்து மரக்கட்டில் தான், இரும்பு கட்டிலும் கிடையாது, சரி வீட்டில் ஏதாவது எர்த்து எங்கேயாவது இதாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, சார் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வந்தேன், நான் தனியாக எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு வந்தது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்தும் அவங்க சைடில் லைன் எதுவும் பிரச்சனை இருக்குமானு அவங்களையும் கூப்பிட்டு எல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்தேன், ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அவங்க யாருமே நம்பவே மாட்டாங்க முதல்ல ஷாக் அடிக்குதுன்னா, ஏன்னா குழந்தைங்க வந்து 3 வயசு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி வலிக்குது, இங்கே போனால் ஏதோ அடிக்குது, ஷாக் அடிக்குதுன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. அது வந்து எனக்கு அப்புறம் புரிஞ்சுதான், நான் குழந்தைகள் அப்புறம் மேட்ரஸ்க்கு அலோவ் பண்ணுறதே இல்லை. அப்புறம் எனக்கும் அந்த ஃபீல் இடையிலெல்லாம் வந்தது. அப்புறம் பார்க்கும்பொழுது மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை எல்லாம் அந்த மாதிரி என்னோடய ஸ்கின் அப்படி மேட்ரஸ் கிட்ட இப்படி போனால் அங்கே வந்து ஷாக் அடிக்குது, நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அது ஒரு செகண்டு தான், இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல நமக்கு, அப்போ அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொன்னார்.
அப்போ அதெல்லாமே நான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் இதை பற்றி நானும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் விசாரித்தேன். அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதாவது போய் எங்கேயாவது இந்த மாதிரி இந்த இடம் வந்து இடித்தா ஒரு மாதிரி வலி இருக்கும் அப்படின்னாங்கன்னா, அது இல்லைன்னா அது ஷாக்குங்கிறாரு. அப்படிங்கும் பொழுது வாய்ப்பு இல்லைப்பா, ஒரு வேளை ஏதாவது கரண்ட்டு தான் பாஸ் ஆகி வரலாம், அதுக்குன்னு பெட்டு மேலே வருமானலாம் கேட்டேன். பட் கஸ்டமர் வந்து உறுதியாக இருக்காங்க, இப்போ அந்த மேட்ரஸ் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க, மரக்கட்டில் தான் படுத்திருக்காங்க, இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அது பெட்டுனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வந்து நான் எல்லாத்துக்கும் நடந்திருக்குன்னு சொல்ல வரல, யாராவது ஒருத்தருக்கும் நடந்திருக்கலாம். எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்ற பிராண்டை நான் எதுவும் சொல்லலை, யாரையும் நான் குறையும் சொல்லலை. ஏன்னா மெமரிஃபோம் இந்த பாலி பேகு, அந்த பாலி ஒயிட் பாலி பேகு, அந்த சாக்கு வெள்ளை சாக்கு, இதெல்லாம் பேக்கிங் பண்ணுற ஐட்டம், இதில் எல்லாமே நல்ல ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஒருவேளை அந்த ஹீட் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒன்றா நமக்கு ஷாக் அடிக்குதா என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு அந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இதில் என்ன இருக்க போகுது, என்ன நல்ல நாலு விஷயம் டெய்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே எல்லோரும் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% ஆளுகளாவது யூடியூப்பில் நாலேஜை வளர்க்கறதுக்கு உண்டான நிறைய விஷயத்த பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பாருங்கள். தேங்க்யூ.